வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நான் வந்து ரோல் செய்ய போகிறேன், அதை தான் வீடியோவாக எடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு அவிய வச்சுருக்கிறேன். நாங்கள் ஒரு 65 ரோல் கிட்டே செய்ய போகிறோம். என்னுடைய உருளைக்கிழங்கு அவிய வச்சுட்டு அதை உருளைக்கிழங்கு அவிஞ்சிருக்கிறது பூவை உடிச்சு எடுக்க போகிறேன். சூடாக இருக்குது, கொஞ்சம் மறக்கும் பார்த்து கொஞ்சம் இருக்கிறது இலகுவாக இருக்கும். இப்போ முழுமையாக தோல் எல்லாம் பிடிச்சிட்டு மசிச்சு எடுக்க போகிறேன். அவசரமாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்து முடிப்போம் வந்துக்காண்டி சூடாரம் முதலே செய்கிறேன். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு மசித்து அவங்கள வச்சுட்டேன். இதனால் அப்படியே சட்டியை கழுவி சூடாக்கி எண்ணெய் தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கருவாப்பட்டை போட்டு இது நான் செய்கிற ஒரு சிம்பிளான இருக்கிற பொருட்களை வச்சு வெங்காயம் வதக்கி எடுத்துக்கிறேன். இதனால நான் செய்யறது வந்து மீன் தீன் போட்ட ரோல் தான். ரெண்டு கிங் மீன் உடச்சி எடுத்துக்கிட்டேன். உள்ளெல்லாம் எடுத்து இதில் உள்ள தண்ணி நடுமுள் எல்லாம் பிரித்து எடுத்து சுத்தப்படுத்தி எடுத்துட்டு இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அதையும் மீன் வந்து உச்சத்தில் பதக்க வேணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்ல பதத்துக்கு வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு மஞ்சள் தூள் கட்டாயம் போடணும். அப்போ தான் அந்த மீன்தினுக்கு அந்த மீன்தின் வைக்க அடிக்காது. நம்கீங் மிளகாத்தூள் மசாலா இது வந்து மசாலா எல்லாமே கலந்துருக்கு. இஞ்சி சீரகம் எல்லாம் கலந்துருக்கு. உப்பு வந்து தேவையான அளவு எல்லாம் பார்த்து போடலாம். என்னுடைய ரோஸ் செய்கிற வழியாக ஆனால் அதுக்கு டேஸ்ட்டை பார்த்து ஆட் பண்ணலாம். கூழ் வச்சு பொருளுக்கு காலிச்சு எடுத்துட்டு வதங்கி நல்ல வெங்காய கலவைக்குள்ள உருளைக்கிழங்க போட போறேன். போட்டாப்பு நல்லா சுத்தப்படுத்தி வச்சுட்டு கட்டிங் மீனை சின்ன சின்ன பீஸ் ஆக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து சிம்பிளா உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ரோல் ரெசிபி தான். இருக்கிறத வச்சு செய்யப்படும். இப்போ நல்லா இதை கலந்து விடும். வெங்காயம் உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோடு நல்லா சேர்ற மாதிரி நல்லா பிறப்பி கலந்துருக்கணும்.
இருக்க உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் காணாது. அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். அடுப்பை நல்லா குறைச்சி விட்டு இந்த தூள் மணம் மீண்டும் வாசம் எல்லாம் போகிறளவுக்கு அடுப்பை குறைச்சி விட்டு விட்டுருக்கேன். ரோலுக்கு தேவையான கறி ரெடி ஆகிட்டு இதை ஒர்க் பண்ணிட்டு அடுப்பேன். இங்கால ரோல் பேப்பர், ரோல் பேப்பர் எங்கே விற்கிறது தானே, இதை இப்போ வச்சு சுற்றி எடுத்துட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு அதனால் காட்டுறேன். இதனால் கோதுமமா கொஞ்சம் உப்பு கலந்து இதை அந்த தோசமா கரைசலில் கரைச்சிருக்க அப்புறம் ரோலை பொய்க்கிறதுக்காக தேவையான அளவு தோசமா பதத்தில் எடுத்தால் சரி தோசை. இதெல்லாம் கலந்து எடுத்துட்டேன். இதனால் ரஸ்தூள், இது பெக்கரில் விற்கிறது தானே, இந்த ரஸ்தூள் தான் போச்செடுத்து ரஸ்தூளில் பிரட்டி நல்லா சேர்த்து உருப்பி எடுத்தால் தான் நீட்டாக இருக்கும். அப்புறம் பொறிக்கும் போதும் கலந்து வராது வழியாக பேச்சு எடுத்தால், இல்லாட்டி மேலால் பட்டிருந்தா கலந்து கலந்து வந்துடும் பொறிக்க கேர் வாசி. இப்படியே எல்லாத்தையும் ரஸ்தூளில் பிரட்டி எடுத்துட்டு நீர் பொறிக்க
இதனால் பொரிக்கிறதுக்கான சட்டி ரெடி ஆயிட்டு வளமாக போட எண்ணெயை போட்டு ஊற்றி கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் கொதித்தோன்னா தோலை போட்டு எடுக்க வேண்டியது. எட்டு ரோல் போட்டிருக்கேன், இதுக்கு 9 ரோல் 8 ரோல் போட்டிருக்கேன். நல்ல பதமாக பொதிச்செடுத்தா சரி. ஓகே, இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோ பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுவோம். ஓகே, நன்றி, வணக்கம். இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா பார்த்தவர்கள், முழுமையாக பார்த்தவர்கள் லைக் பண்ணுங்கள்.